ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராவது பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தென் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டை மட்டும்தான் சொல்லுவேன். தவிர சம் இடையிலடையில் இன்டெரக்டாக நிறைய மெசேஜஸ் சொல்லுவேன். ஓகேங்களா? பப்ளிக்காக சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் தரப்பில் தென் கம்யூனிட்டி மிஸ்டேக்கு இந்தமாரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நண்பா. அதனால் நிறைய வந்து இன்டெரக்டான மெசேஜஸ் சொல்ல போகிறேன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பிகினர்ஸு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பிளாகிங்குள்ளே என்டர் ஆக போகிறீங்க, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பெய்டு சர்வீஸை நம்மக்கிட்ட என்னென்ன சோர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிகினஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்னா என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியல ப்ரோ, எனக்கு வந்து அதை நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ் தான். ஹோஸ்டிங் டொமைன் ஃபுல்லாக வாங்கி ஃபுல் செட்டப்ஸு லைவ் கிளாஸோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து நம்மக்கிட்ட சோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பெய்டு சர்வீஸாக. ஒன்று அது போக இல்லை ப்ரோ, எங்கிட்ட வெப்சைட் ஆல்ரெடி இருக்குது, அப்புறம் ஆன சைடு இருக்குது, அதை நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு அதுலேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட் வரல, நீங்கள் வித்து தருவீங்களா அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல். ஓகேங்களா? கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம் நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டெக் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, அந்தமாரி எஜுகேஷன் ரிலேட்டடாக அந்தமாரி நம்ம வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோ காம்படிஷன் இருக்கும். கீவேர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபிகல்ட்டிலாம் எதுவுமே இருக்காது, காம்படிஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக கண்டென்ட் போட்டுட்டு அப்ரூவ் வாங்கிட்டு போயிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க. இப்போ நீ டேவுக்கு பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, $29.81 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் எஸ்டேட் நேற்றுக்கு பாருங்கள் $68.67 வந்து கிடச்சிருக்கு. இது போல் ரெவன்யூ உங்களுக்கு வேணுமா? அதாவது நல்லா எழுதி வச்சுக்கோங்க மக்களே, உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டென்ட்டுங்க, கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும். கண்டென்ட் குவாலிட்டியே இல்லாமல் நான் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி போட போகிறேன், நான் மற்றவங்களுடைய கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி அதை ஸ்பின் பண்ணி எடுத்து போட போகிறேன், அதை நான் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி போட போகிறேன் அப்படின்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. ஒரு வெப்சைட்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறல, இது எல்லாமே என்னுடைய வெப்சைட்டு டேட்டா தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நம்ம டே டு டேட் வந்து இது நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக தான் நம்ம ப்ரீ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட ஃபார் இயர் கணக்கில் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோடய வெப்சைட் காமிச்சு எல்லாமே நான் வந்து ஓப்பனாக காமிச்சிடுவேன், எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடக்குது, எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது ஏட்டு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளாக சொல்லி வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் நான் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு எல்லாமே பேஜஸ்லாம் மாற்றி காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் என்னோடய வெப்சைட் மட்டும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா என்னோடய வெப்சைட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் ஏன் நான் அதை சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், நிறைய இன்வெலேட்களுக்கு நடக்குது நண்பா, அதனால் ஒரு சில சுச்சுவேஷன் என்னால் காட்ட சுச்சுவேஷன் பார்த்துக்கங்க. சரி, நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். நான் எங்கே கடைசியில் சொன்னேன் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு நல்ல ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னையை கண்டக்ட் பண்ணுங்கள். நச்சுன்னு 30 கண்டென்ட் வாங்கி போட்டவா போதிக்கும் உங்களுக்கான பேஜ் சர்வீஸை நீங்கள் எதிர்பார்க்கறது, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அது போக ஒரு வெப்சைட்டுக்கு நல்ல ரெவன்யூ வேணும் அப்படின்னா வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் தென் டொமைன் அத்தாரிட்டி வேணும். சரிங்களா? இந்த பேக்லிங்க்னா என்னென்னு உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்கிறேன், பேக்லிங்க் மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு யூசர் வருவாங்க ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லிங்க் மூலிமா நமக்கு காஸ்ட் ஃபார் அந்த கிளிக்குன்றது இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போது டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் ஒரு 2000 பேக்லிங்க் இருக்குன்னா டொமைன் அத்தாரிட்டி ஒரு 5 இருக்கும், ஆவரேஜ் 10 இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒரு யூசர் வந்து, அதாவது டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் எதுவுமே இல்லாமல் ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக்குக்கு ஒரு சென்ஸ் வர வேண்டிய இடத்த இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கீங்க. டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, பேக்லிங்க் இருக்குது, தென் அது போக ஹை குவாலிட்டியான கண்டென்ட், அதாவது இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இதுமாரி கீவேர்ட்ஸில் சிபிசி ஒரு 400 மேலே இருக்கிற கீவேர்ட்ஸில் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்கள் சைடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபார் மந்த்துக்கு $1000 அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கேட்கலாம் ஒரு கொஸ்டின், அப்போ ப்ரோ நீங்கள் $1000 எடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. நண்பா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே போய் ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், பேக்கில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் அந்தமாரி பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம $1000 எடுத்துருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். தமிழ்நாட்டிலே $1000 மேலே எடுத்து காமிச்சது ரெக்கார்டு நாம தான். ஓகேங்களா? தென் ஃபியூச்சர் பிளானில் ஃபார் மந்த்துக்கு $20,000 ஆட்சன்ஸ்லேருந்து எடுத்து காட்ட போகிறேன். அது டாஸ்க் வச்சுருக்கேன், முடிஞ்சால் எக்ஸிக்யூட் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ யூடியூப்பில் வரும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து நம்ம பேக்லிங்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டொமைன் அத்தாரிட்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது போக
யூடியூப் சேனலுக்கு வந்து வாட்ச் அவர் வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா. அது போக வெப்சைட், அதாவது நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணவே தெரியல, ஹெட்டர் என்னென்ன ஃபுட்டர் என்ன வெப்சைட் தீம்ஸ் எப்படி லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணுறது எதுவுமே தெரியல ப்ரோ எனக்கு, ஆனால் அப்படிலேருந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா நமக்கு அதுக்குமே நம்மகிட்ட கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, தென் நீங்கள் அது வேணும்னா தரமாக வாங்கி எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவ் கிளாஸில் எனி டிஸ்க் சாஃப்ட்வேர் மூலமாக நான் வந்து உங்களுக்கு லைவ்ல சொல்லி கொடுப்பேன் ஓகேவா. அது போக நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி போடுங்க, குவாலிட்டியான கண்டென்ட் போடுங்க. மொதல் 8 மாதத்துக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்காம நச்சுன்னு கண்டென்ட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது கடைசி 3 மாதத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஓகேவா. சரி இப்போது ஆக்சுவலி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், ஸ்டார்டிங் இன்ட்ரோ சொல்கிற மாரி ஒரு சொல்லிட்டேன். இதில் எதுனா நீங்கள் எங்கிட்ட ஒன்று எங்கிட்ட பேசணும் எப்படி எங்கிட்ட நீங்கள் பேசி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு பெய்டு சர்வீஸை கோர்ஸஸ் அவைலபிள் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா கீழே போங்க, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன தெரியலனா டைட்டில் இந்த வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள், டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வெப்சைட் டெலகிராம் குரூப்னு போட்டு லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். சம்டைம் இந்த லிங்க்கு வேலை செய்யலாம் தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்பு நேரம் நேமே கொடுத்துருப்பேன், குரூப்போட நேம் அப்படி குரூப் தான் டெலகிராம் போய் சர்ச் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தென் அப்படி இல்லை கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்கறவங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன், நீங்கள் அது மூலிமா கூட கால் பண்ணி உங்களுடைய எனி டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சரியா. சரி இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட இன்ட்ரோவே வந்து பார்த்தாச்சு நம்மளோட பெய்டு சர்வீஸாக இருக்கிறது அதே ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு சாரி. சரி நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $29.81 வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்குங்க சரியா. அதே போல் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $68.67 வந்து நமக்கு எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $318.80 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு நண்பா. ஆக்சுவலி கொஞ்சம் லேக் ஆகும் இடையில, யார் இந்த வீடியோ பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலி இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படியே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவேன், இந்த எடிட்டிங்கிறது கொஞ்சமும் சுத்தமாகவே இருக்கவே இருக்காது ஓகேவா. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ திஸ் மந்தில் டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $368.19 வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டுடே டாலர் எஸ்டர்டே அதே போல் லாஸ்ட் 7 டேஸ் டாலர் இதெல்லாம் பாருங்கள், அதை அப்படியே ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த டுடே டாலர் இருக்குல்ல $29.81 எப்படி இந்த $29.81 இது வந்து எஸ்டர்டே நைட் 12 மணிக்கு மேலானா மூவாயிடும். இப்போ டைம் பாருங்கள் 9:50 PM தான் ஆகுது. ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால் டெய்லி 12 மணிக்கு வீடியோ எடுத்தது என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அடி வாங்கிடுச்சு நம்ம பேக்ரவுண்டில், அதனால் கொஞ்சம் முன்ன போனால் டைம் டியூரேஷன் மாறலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அன்டைம்ன்றது உண்மையை சொல்ல 11:40 ஆரம்பிச்சு 12:10 வரைக்கும் இப்படி ரெகுலராக வீடியோ எடுத்துறது என்னுடைய ஹெல்த் ரொம்பவே பேக்ரவுண்ட் அடி வாங்கிடுச்சு சரிங்களா. அதனால் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோலாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. சரி இந்த டுடே டாலர் வந்து எப்போ நமக்கு எஸ்டர்டே மாறும் அப்படின்னா நைட்டு 12:05 இந்த டைமுக்கு நீங்கள் இந்த உங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய ஆட்சன்ஸ் கூட செக் பண்ணி பாருங்கள், பேஜ் அந்த டைமுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். டுடே டாலர் உங்களுக்கு இன்வெல்களுக்கு நடக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவே நடந்து $10 வந்தாலும் சரி வராது $1 வந்தாலும் சரி உங்களுக்கு எஸ்டர்டே மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்காக வந்திருக்கு. அப்படி இல்லை டுடே வந்து எஸ்டர்டேக்கு மூவ் ஆகும் போது $10 $5 காணாமல் போயிடுச்சுன்னா அது இன்வெல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா. அதே போல் இப்போது லாஸ்ட் 7 டேஸில் $318.80 வந்திருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லாஸ்ட் இந்த $68.67 இருக்கு இல்லையா எஸ்டர்டேவில், அது வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து ஆட் ஆகி காமிக்கும் நைட்டு 12 மணிக்கு மேலே. அப்போ இந்த 318 கூட எக்ஸ்ட்ரா சேர்ந்து காமிக்காமான்னு பிரச்சனை கிடையாது, கம்மியாகவும் காட்டலாம் அதிகமாகவும் காட்டலாம் ஓகேவா. ஆனால் திஸ் மந்தில் மட்டும் பார்த்தீங்களா $368.19 அதாவது $368.19 இருக்குல்ல, இது வந்து டோட்டலாக இப்போ லாஸ்ட்டு இன்னி வரைக்கும் இப்போ மந்த் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த 10 நாள் $368 அப்படி 19 சென்ஸ் வந்திருக்கேன் அது மொத்தமாக காட்டுது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த டுடே டாலர் $29.81 வந்திருக்கு இல்லையா, இது வந்து திஸ் மந்தில் இந்த $368.19 வந்திருக்கு இல்லையா, இது கூட ஆட் ஆகிதாங்க காமிச்சிட்ருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இந்த டுடே டாலர் வந்து எஸ்டே மூவ்ல அந்த டைமில் தான் போய் திஸ் மந்தில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏடிஎக்ஸ் அக்கௌண்ட்டு கிடையாது ஆட்சன்ஸ் புரியுதுங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏடிஎக்ஸில் இவர் வந்து ப்ராஃபிட் ஆட்சன்ஸ்லேருந்து காமிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎக்ஸ்ன்னு என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபியூச்சரில் வீடியோ வரும் ஓகேவா. சரி இப்போ இந்த $29.81 வந்திருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகி காமிக்கும் ஓகேங்களா. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு $1 வந்தாலும் சரி திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும், ஒரு நாளைக்கு $100 வந்தாலும் சரி ஆட் ஆகி தான் காட்டும்,
ஒரே நாளில் $500 வருதுப்பா. திஸ் மந்தில் இப்போ $368 $500 சேர்த்தோன்னே அவ்வளோ மொத்தமாக $800 அந்தமாரி ஆடை தான் காட்டும். புரியுதுங்களா? இப்போ மேலே இருக்கிற இந்த செக்ஷன் வந்து தெளிவாக இருப்பீங்க. அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து $48.57 இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இது வந்து போன மந்தோடைய ரெவன்யூ. இது வந்து இந்த பேலன்ஸில் வந்து எப்பவுமே கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விட்ரா பண்ண முடியுங்க. $1 அதாவது $99.95 இருந்தால் கூட 5 பைசா இருந்தால் தான் நமக்கு வித்ட்ரா நடக்கும். $100 எக்ஸாக்டிங்காக கூகுளில் இருக்கணும் ஆட்சன்ஸில், அப்போ தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம $392.95 தான் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா வச்சது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு எந்த விதத்தில் டவுட்டு கிடையாது. இப்போது மேலே இருக்கிற திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ நமக்கு இந்த பேலன்ஸில் போகணும், டில் மந்த் எண்டில் வந்து இப்போது 1ஆம் தேதினா வச்சுக்கங்களேன், அதாவது இந்த மந்த் எண்டுனா 30ஆம் தேதி அவ்வளோ 31ஆம் தேதி மாரி வந்துன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 00 ஆகிடும். அதேமாரி டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் 00 ஆகிடும். லாஸ்ட் எஸ்டர்டேவும் தென் ஆக்சுவலி இருங்க போயிடுச்சு. இப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் காட்டும், மற்ற எல்லாமே 00 ஆகும். அது இல்லாமல் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நைட்டு மந்த் எண்டில் நைட்டு 00 ஆகுதுனா 1ஆம் தேதி கரெக்டாக 7 மணி 8 மணிக்கெலாம் நமக்கு வந்து இந்த பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ $368 இருக்குன்னா அந்த $368 வந்து பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடும். தென் இன்வாலெட்களுக்கு எதுனா நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே காணாமல் போயிடும். ஓகேவா? அதை மீறி இன்வாலெட்களுக்கு மைனஸ் ஆகிட்டு நமக்கு ஆட் ஆகுதுன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் வந்துடும். ஓகேவா? ஆட் லிமிட் வளர்ந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க நண்பா, 2 வீக்ஸில் கிளியர் ஆகி போயிடும். ஆனால் தொடர்ந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூஸர் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அது இல்லாமல் கண்டென்ட் ஃபீட் பண்ணுறதுல தயவு செஞ்சு குறை வைக்காமல் ஃபீட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த $2 வந்து $29.81 எனக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த $29.81 வந்திருக்குல்ல இன்னைக்கு, இது எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, டெப்த்தாக பார்ப்போமா? இது அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து பேஜஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோம், பார்த்துட்டே வாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, இதெல்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. பாருங்க, ஏன்னா வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ் பண்ணலாம் பேச முடியாது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு, உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம இடத்தோடனே என்ன பார்க்க போகிறோம், கண்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த $28 ஓகே, கண்ட்ரிஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இது கண்ட்ரிஸ் நான் ஸ்க்ரோல் பண்ணி தான் வந்தேன், உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து டுடேவில் இருக்கா, எஸ்டர்டே வச்சு காட்டுறப்பாருங்க. எஸ்டர்டே நமக்கு $68 எவ்வளோ வந்திருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, தென் மலேசியா, தென் சிங்கப்பூர், இந்த கண்ட்ரியில் தான் நேற்றுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட்டாக இருக்குது. பாருங்கள், அதில் பேஜஸ் தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதாவது கனடாவில் இருந்து பாருங்கள், 16 யூசர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 24 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? எஸ்டர்டே நல்லா பாருங்கள், இது எஸ்டர்டேக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் 24 ஆடுகளுக்கு நடந்ததில் $38.08 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதே போல் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிளிக்கு நடந்த சாரி 7 யூசர் வந்திருக்காங்க, 14 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? $30.52 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்தியா, மலேசியா, இந்த சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மட்டும் வந்திருக்காங்க, தென் சொல்லிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஆடுகளுக்கு ஒன்றும் நடக்கலை. ஓகேவா? தென் அப்படி இருக்கணும் போது மேலே பாருங்கள், ஒரு $38 கீழே ஒரு $30, அது வந்து ஒரு 52 சென்ஸ் பிளஸ் எட்டு, அதாவது சென்ஸ் விட்டுருங்க, ஒரு 30 + 38 எவ்வளோ ஆச்சு, 68 ஆச்சா? அப்போது அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு இங்கே எஸ்டர்டே நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் 100%. இப்போ பாருங்கள், எஸ்டர்டேவில் $68.68 ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ $2 $29.81 வந்துருக்கு இல்லையா, அதுவுமே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்த பாருங்கள், திஸ் கண்ட்ரியில் வந்து எஸ்டே இருக்கா, இப்போது இந்த இடத்த வந்து நான் வந்து டுடேக்கு வச்சு காட்டுறேன். இப்போ டுடேக்கு வச்ச உடனே இன்றைக்கி வந்து எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ யூசர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி சேம் அதே தான், ஆஸ்திரேலியாவிலேருந்து கிட்டத்தட்ட 12 யூசர் வந்திருக்காங்க, 22 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 22 பேர் ஆடுகளுக்கு நடந்ததால் $23.54 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து 2 யூசர் வந்திருக்காங்க, பட் 6 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, 6 பேர் ஆடுகளுக்கு போனதால் நமக்கு $6.09 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 434 யூசர் வந்திருக்காங்க, 15 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வேற லெவல், இங்குமே வேற லெவல், 0.16 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் சவுத் அரேபியா, தென் சிங்கப்பூர்லேருந்து பார்த்துச்சுன்னா 3 யூசர் 2 ஒரே ஒரு ஆடுகளுக்கு, அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூசர் எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கலை. ஆக்சுவலி இப்போ இந்த கண்ட்ரிஸ் உங்களுக்கு நான் பர்டிகுலராக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, இப்போது ஆஸ்திரேலியா, கனடா, இது 2 கண்ட்ரிலேருந்து பாருங்கள்,
பேஜ் யூஸ் கம்மி பட் ஆடுகளுக்கு அதிகம். இது வந்து இன்வால்ட்களுக்கு அதிகமாக நடந்துருக்குன்ற ரொம்ப நல்லாவே தெரியுது சரிங்களா. என் வெப்சைட் ஏன்னா நான் தான் டொமைன் நேம் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன்ல, அதெல்லாம் ஓப்பனாக காமிச்சிடலையே. இப்போ என்ன இந்த வீடியோவில் காமிக்கலாம், என்னோட வெப்சைட் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வெப்சைட் எல்லாம் கொடுத்துருக்கலாம், நீங்கள் போய் பார்த்துக்க தேவைன்னா 1c1.us ஓகேங்களா. யூஎஸ் டொமைன் ஒன் அதாவது யூஎஸ் பேஸ் பண்ணியிருக்கிற டொமைனாக தான் இந்த ரெவன்யூலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க சரிங்களா. ஏன்னா நான் காட்ட முடியாத சுச்சுவேஷனாக ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் நான் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தேன், அதான் காட்ட முடியாத சுச்சுவேஷன். தென் நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்மகிட்ட இருக்கிறதால அதில் பர்டிகுலர் அக்கௌண்ட் இப்போதைக்கு உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கோம் ஓகேவா. சரி அப்படின்னும் போது இப்போ ஆஸ்திரேலியா கனடா இந்த ரெண்டு கண்ட்ரியில் மட்டும் ஆடுகளுக்கு நடந்தால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமான்னு கேட்டச்சுனா நண்பா டயர் ஒன் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு சரிங்களா. அதில் நமக்கு எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் கண்டென்ட்டோடைய குவாலிட்டி நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், நம்ம வெப்சைட்டில் போடக்கூடிய கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது, எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போகிறோம், தென் பேக் லிங்க் டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணி போகிறோமோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். நான் கீவேர்ட் சொல்கிறேன், இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். சம்டைம் உங்களுக்கு கீவேர்ட்ஸில் கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு கண்டென்ட் ஐட்டி பண்ண தெரியாதுனா தயவு செஞ்சு நான் கண்டென்ட் ஐட்டி சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 1 month ஒரு 45 போஸ்ட் வாங்கி போட்டு பாருங்கள், 1 month நீங்கள் அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், நான் இதுக்கு நான் கேரண்டி தரேன் சரிங்களா. தென் இல்லை ப்ரோ எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ ஓகே பிரச்சனையே கிடையாது, கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் தரலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. சரி இப்போ வந்து டுடேவில் இந்த அவரேஜாக ஒரு $28 ஆமாம் அந்த டாலர் அந்த டுடேவிலே வந்ததுக்கான ரெவன்யூ எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்ததுன்னு இது பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போது கண்ட்ரிஸ் இதை பார்த்துட்டோமா, இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே போகிறோம். மேலே போயிடுச்சுன்னா இது சேம் அதே தான், இது டோட்டலாக திஸ் மந்த்துக்கு இந்த கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், ஒரு மாதத்துக்கான கிராஃப் டீட்டெயில் இது. நான் அதை இது அதை கூட வைக்க தேவை, நான் லாஸ்ட் 7 days இதை வச்சு காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஏன்னா மந்த் எப்பவுமே கணக்கு பண்ணாது, ஏன்னா மந்த் நம்ம லாஸ்ட் 28 days அது கணக்கு பண்ணி காட்டணும் நமக்கு எப்பவுமே சரியா. இப்போது லாஸ்ட் 7 days பாருங்கள், கெனடா, ஆஸ்திரேலியா, தென் யுனைடெட் கிங்டம், இந்தியா. இது வந்து முன்ன பின்ன சொல்ல நினைக்க வேண்டாம், எனக்கு அப்படியே இந்த ரெவன்யூ பார்த்து அப்படியே தோறையமாக சொல்லிட்டேன் சரிங்களா. சரி இப்போ அதில் ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், இந்தியா வேற மாதிரி $1.90 நல்லா புரிஞ்சுக்கணும். என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து பார்ப்பீங்க, மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் பார்ப்பீங்க. அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து உங்களுக்கு 100,000 யூசர் ஃபார் டேக்கு வந்தாலுமே இதுதான் நண்பர் நண்பா, ஒரு நாளைக்கு $10 கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. அதுவே டயர் ஒன் கண்ட்ரிஸான ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, சிங்கப்பூர், கத்தார், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், அந்த மாதிரி அரேபிய எஸ்டிமேட்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக இப்போ இந்தந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு ஆடுகளுக்கு நடந்தால் நல்ல ரெவன்யூ கிடைக்கணும், அப்போ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் போடுறோம் புரியுதுங்களா. தெரிஞ்சுக்குங்க, நம்ம ஏன் வெப்சைட் ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணுறோம்னு தெரியாமல் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் ஷார்ட் அண்ட் டைமில் ப்ராஃபிட் பார்த்துடலாம் ஓகேவா. சரி அதில் கனடாவில் வந்து $186.44 வந்து நம்ம கிடச்சிருக்கு ஒன்று. அதே போல் யுஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லருந்து பார்த்தீங்கன்னா $60.57 வந்து கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து $55.93 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம் அதாவது யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா $13.55 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $1.90 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், திஸ் மந்த் இருக்கா லாஸ்ட் 30 days மாற்றி காட்டுற மாதிரிங்க. லாஸ்ட் 30 days வச்ச உடனே என்ன ஆகும்னா நமக்கு ஓவராலாக நம்ம அந்த 1 month நமக்கு எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு கிராஃப் டீட்டெயில். இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, லாஸ்ட் 30 days கெனடா, தென் யுனைடெட் கிங்டம், யுனைடெட் தென் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஓகேங்களா. அதில் கிராஃப் டீட்டெயில் வச்சு உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா அமௌண்ட் ரெவன்யூ பாருங்கள். கனடாவிலேருந்து அதிகபட்சமாக நமக்கு $376.57 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டம் அதாவது யூகேலேருந்து பார்த்தீங்கன்னா $204.88 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதே போல் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $76.91 வந்து கிடச்சிருக்கு. தென் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா $55.99 தென் $13.13 வந்து $33 வந்து கிடச்சிருக்கு சரியா. சரி நண்பா இப்போ வந்து நான் அதை மறுபடியும் லாஸ்ட் 7 days வச்சுட்டு அடுத்த பக்கம் போயிடுவோம் டக்குன்னு. இப்போ அப்படியே மேலே வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசருங்க, லாஸ்ட் 28 days எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றது இது ஒரு பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் டுடேக்கு இப்போ வச்சு காமிச்சிடறேன். லாஸ்ட் 28 days எனக்கான பேஜ் சீட்டர் பாருங்கள், ஏன்னா 6.33% ஆக்சுவலி இடத்தோனையே இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வெப்சைட்ல ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் டக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணணும், சேஃபாக பண்ணணும், அதெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட லோடிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது கோர்ஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க, கோர்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் வெப்சைட்டுக்கு அதாவது டிராஃபிக் இருக்குது, ப்ராஃபிட் இல்லைன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா, பிரச்சனை கிடையாது. டிராஃபிக் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. பட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ரைவேட்டாக என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் நம்பர் தரேன் சரியா. சரி இப்போ டாபிக் வந்துடலாம்.
அதாவது இந்த பேஜ் யூஸ் பாருங்க லாஸ்ட் 28 நாள்ல அதாவது சாரி 10,900 பேர் அவரேஜ் ஒரு 100 பேர் கம்மி 11,000 பேர் சரிங்களா 11,000 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறதுல 693 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா 693 ஆடுகளுக்கு நடந்ததுல நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா அவர் ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா மேலே திஸ் மந்த்தில் இது வந்து இங்கே பார்க்க முடியாது நமக்கு அதனால நீங்கள் இப்போது லாஸ்ட் 28 நாளில் 693 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இல்லையா அது வந்து இந்த கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் இங்கே வைக்க போகிறோம் லாஸ்ட் 30 days ஓ அது இதை போட்டோம்னா இங்கே வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் எவ்வளோ வருது அவரேஜே இங்கே வந்து ஓ சாரி நண்பா ஆடு கிளிக் வந்து நம்ம கவுண்டிங் பண்ண முடியாது இந்த செக்ஷனில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரங்க இந்த ஓ இங்கே இருக்கு பாருங்கள் இது வேற போக மாட்டேங்குதா இல்லை வந்து லாஸ்ட்டு 30 days போடுவோம் இதில் போட்டோம்னா நமக்கு அந்த ஆடு கிளிக்கு கவுண்டிங் ஆகிடும் இதில் பாருங்கள் லாஸ்ட்டு 30 days கனடா யுனைடெட் கிங்டம் யூஎஸ் அதாவது யூஎஸ் யுனைடெட்ஸ் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்லேருந்து பாருங்கள் ஆவரேஜாக அந்த ஆடு கிளிக் மட்டும் ரேட் சைடு இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் ஆக்சுவலி 600 ஆடு கிளிக் லாஸ்ட்டு 30 days லாஸ்ட் மந்த்துக்கு போட்டு பார்த்தா ஏன்னா ஆடு கிளிக் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே 152 லாஸ்ட் மந்த்து திஸ் மந்த்தா லாஸ்ட் மந்த்து தான் போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு கணக்கு வரும் ஆ இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா 600 மேலே ஆடு கிளிக் கணக்கு சொன்னல அப்படி பார்த்தாச்சுன்னா அதிகமாக ஆடுகளுக்கு வருது 693 ஆடுகளுக்கு ஓகேங்களா 693 இந்த இடத்த பாருங்கள் லாஸ்ட் மந்த் திஸ் மந்தில் வருமா லாஸ்ட் மந்தில் வருமா எனக்கு சரியாக தெரியல பட் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க இந்த இடத்த பாருங்கள் இந்தியாவிலேருந்து அதிகபட்சமாக 16,700 யூசர் வந்திருக்காங்க அதில் 561 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து ஓகேங்களா அது போக மேலே கனடா தன் யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 108 ஆடுகளுக்கு நடந்திருக்கு அது போக யுனைடெட் கிங்டம்லேருந்து 107 அதுக்கே பார்த்தாச்சுன்னா 600-700 போகுதுப்பா ஆக்சுவலி நம்ம நண்பா இன்வாலிட் கிளிக்னு ஒன்று இருக்குல்ல அதில் மைனஸ் ஆகிட்ருக்கோம் சரிங்களா சரி ஓரளவுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் ஓகேவா சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே கண்டினியூ டாபிக் வந்துடும் ஆக்சுவலி இது கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க நீங்கள் இது லாஸ்ட்டு இதே வேண்டாம் நம்ம எப்பவுமே டுடேக்கே வச்சுருவோம் ஏன்னா இதை நான் சொல்ல போய் நீங்கள் குழம்பிட்டீங்கன்னா வெறும் பிரச்சனை ஓகேவா இந்த டுடேக்கு வந்து பாருங்கள் இந்த 29.81 வந்திருக்குல்ல அது வந்ததுக்கான ரீசன் என்னன்னா கீழே பாருங்கள் 470 யூசர் ஃபார் டேவுக்கு எனக்கு இன்றைக்கி என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க 470 பேர் வந்ததில் அதில் 44 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா 44 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா $29.81 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா சரி அது பக்கத்துலேயே பேஜ் ஆர்பி மற்ற சிபிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பின்னா என்ன சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இப்போது நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் போடுறோம் ஓகேங்களா அது வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி போடலாம் டெக் ரிலேட்டடாக போடலாம் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி போடலாம் அல்லது ஏதோ ஒரு எபிகே ஃபைல்ஸ் சம் அந்தமாரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுடைய ஸ்கில் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் ஒரு பிளாகிங் மாரி பண்ணுறீங்க ஓகேங்களா வச்சுக்கலேன் அதில் பர்டிகுலராக ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் அதாவது நீங்கள் வெப்சைட் கூகுள் ஆட்சன்ஸில் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி மானிட்டேஷன் வாங்கினா தான் ஆடு ஷோ பண்ணோம் ஓகேங்களா மானிட்டேஷன் ஆகாமல் ஆடு ஷோ பண்ணாது ஓகேங்களா இது நான் சொல்கிறது எல்லாமே கூகுள் ஆட்சன்ஸுக்கு மட்டும்தான் பொருந்த நண்பா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லாம் நான் வந்து விளம்பரம் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு அதில் ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வருமானம் கண்டிப்பாக வராது அதெல்லாம் ஈசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா சரி இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து $63.43 வந்து கிடைக்கணும் ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா கிடைக்கல ரீசன் என்ன சிபிசி பாருங்க 0.68 cents தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டுடைய சிபிசி இப்போ இன்சூரன்ஸ்ன்ற பர்டிகுலராக கார் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட்ஸுக்கு $400 சிபிசி இருக்குன்னா அதுவே வந்து இப்போ ஒரு டெக் ரிலேட்டடாக போகிறீங்க ஒரு லேப்டாப் பற்றி பாருங்க சிபிசி $1 கூட இருக்காது அப்படின்னும் போது அப்போ சிபிசி அடி வாங்குறா அப்போ நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக போட்டோம்னா சிபிசி அதிகமாக கிடைக்கும் அதில் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போகிறோமோ அதை பொறுத்து நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும் புரியுதுங்களா தென் சிபிசி பேஜ் ஆர்பிஎம் இதை பொறுத்து தான் வரும் அதாவது யூஎஸ்லேருந்து வர யூசருக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி கிடைக்கும் அதுவே இந்தியாவிலிருந்து வர யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி கிடைக்கும் புரியுதுங்களா தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 470 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அதில் 470 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்க எவ்வளோ செகண்ட்ஸ் இருந்தாங்க டியூரேஷன் டைமிங் ஓகேங்களா அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து 1,680 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா நிறைய பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு 1,000 பேர் வந்தாலே காசு வந்துடும் 1,000 இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வந்துடும் அதான் சும்மா நம்ம உருட்டு மக்களை யாரும் நம்பிட வேண்டாம் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லைனா ஒத்த பேச கூட கிடைக்காதுன்றது ஞாபகத்தில் இருக்கட்டும் ஓகேவா தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்களா 9.96% இருக்குது
இது வந்து சைடு சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, ஆக்சுவலி நானும் வந்து என்ன தான் ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே சைடு வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் வேணும்னே வந்து ஆடு கிளிக் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. அவங்க என்னவோ பண்ணிட்டு போய் போகிறாங்க, அவங்களால முடிஞ்சது என்னால் முடிஞ்சது நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. தென் எப்பவுமே இந்த பேஜ் சீட்டாக 10க்கு மேலே போகவே கூடாதுங்க சரிங்களா. 10க்கு மேலே போனால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் லிமிட் விழுந்துடும் ஓகேங்களா. அதனால 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது எப்படி ப்ரோ 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா, இது நான் சொல்லலை, கூகுளோடைய ப்ரைவசி பாலிசி தன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 250 யூசர் ஃபார் டேக்கு நம்ம வெப்சைட் வராங்கன்னா அது 2 ஆட் கிளிக் நடக்கலாம் ஓகேங்களா. 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னு போது நமக்கு நம்ம பேஜ் சிடிஆர் வந்து 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்க சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா. அப்படின்னும் போது ஒரு 1000 பேர் வராங்க ஃபார் டேக்கு அப்படின்னா அதிகபட்சம் 4 கிளிக்கு கணக்கு தான் நம்ம கணக்கு வரும் கூகுளுடைய ரூல் பிரகாரம். என்னுடைய இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், 100 பேர் வராங்களா 7 ஆடுகளுக்கு, 1000 பேர் வராங்களா 70 ஆடுகளுக்கு, இப்படி நடக்குதுன்னும் போது உங்களுக்கு அந்த பேஜ் சீட்டர் 3-4 மேலே தாண்டவே தாண்டாதுங்க ஓகேங்களா. தென் பேஜ் சீட்டர் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. தென் இப்போது இது வந்து டுடேல இருக்குதா, நான் மறுபடியும் வந்து இதை வந்து நான் எஸ்டேக்கு வந்து மாற்றி காட்டுறேன். இந்த எஸ்டே எவ்வளோ யூசர் வந்திருக்காங்கன்றது ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. எவ்வளோ பேஜ் சீட்டர் பாருங்கள், நேற்றுக்கு 627 யூசர் வந்திருக்கிறாங்க, அதில் 59 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 59 ஆடுகளுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவரேஜ் எஸ்டே நமக்கு ஸ்டார்டிங்கே சொன்னதான் ஒரு $68.67 வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 2260 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. பேசிட்டா 9.41% வந்து இருக்குது சரிங்களா. அதை நம்ம மறுபடியும் டுடேக்கு வந்து மாற்றி காட்டுறேன். என் ஆக்சுவலி இது ஏன் நான் இத்தனை டைம் மாற்றி காட்டேன்னா, நம்ப மாட்டேங்க மக்களே நீங்கள், எனக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ இந்த பேஜஸ் எதுவுமே உங்களுக்கு வராது ஓகேவா. இது எல்லாமே நான் ஒவ்வொரு பேஜஸும் பின் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா. தென் உங்களுக்கு நான் மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஃபைனலி பார்க்கக்கூடியது ஆட் செக்ஷன் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து நான் நேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து பெய்டு சர்வீஸாக உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஆடு பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆடு கிளிக் நடக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் பேகணும் அப்படின்னும் போது. தென் என்னுடைய ரெஃபரல் என்னென்னா, டிஸ்பிளே ஆட் யூஸ் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் எக்ஸ்பான்சிவ் ஆடு, தென் ஐசிபிசி ஆட் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு ஆடு பிளேஸ் பண்ண தெரியல, ப்ராப்பராக ஆடு பிளேஸ் பண்ண தெரியல அப்படின்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள், பெய்டு சர்வீஸும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. தென் ஃபைனலி கண்ட்ரிஸ் இதே சேம் தான், டுடேக்கு இன்றைக்கி வந்ததுக்கான பார்த்தீங்கன்னா 23.85 வந்துருக்கு இல்லையா. அதுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து, அவரஜே கனடா இந்தியா தென் சவுதி அரேபியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இது வந்து நான் மறுபடியும் வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எஸ்டே கூட மாற்றி காமிக்கிறேன். நேற்றுக்கு வந்து ஒரு $68 வந்து தெரியும் அங்கே பாருங்கள். சேம் கனடா தென் ஆஸ்திரேலியா இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா $38 $30.55 இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது டவுட் இருக்குது அப்படிது எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1-2 குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி யாரும் பப்ளிக் பண்ணால் மெசேஜ் பண்ண வேண்டாம். நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேம்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் நான் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா. 1 or 2 times இன்றைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், 1 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன், 1 or 2 times உண்மைக்கே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. தென் எங்கள்கிட்ட வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியலாம், தயவு செஞ்சு குரூப் நேம் வந்து குரூப் லிங்க் பக்கத்தில் நான் கொடுத்துருப்பேன், அதை சர்ச் பண்ணி பப்ளிக் குரூப் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய நம்பர் கொடுத்துட்டு தாராளமாக பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எங்கள்கிட்ட என்னுடைய வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அப்படிலாம் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அது நான் தானே இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிச்சிடலாம். தென் அது போக ஃபைனலி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த டிவைஸ்லேருந்து லாஸ்ட் 7 days அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, டெஸ்க்டாப்லேருந்து $316.55 வந்து கிடச்சிருக்கு. தென் மொபைல் டிரைவ்லேருந்து $2.24 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்படின்னும் போது எனக்கு வரக்கூடிய யூசர் வந்து மோஸ்ட்லி டெஸ்க்டாப்லேருந்து தான் வராங்க அப்படின்றத ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அப்போ டெஸ்க்டாப்பில் வராங்கன்னா டெஸ்க்டாப்க்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் திம்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. தென் மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் மக்களே, இதனால் இந்த வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்யலாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனல் போய் 1 time எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், அது எந்த வீடியோ வந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன், ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல ஓகேவா. இப்போவே பாருங்கள், 30 minutes கிட்டத்தட்ட நெருக்கி பிடிச்சி வந்துடுச்சு, 28 minutes மேலே ஆகிடுச்சு ஓகேவா. ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா கவர்மெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் ஃபைனலி இதை வந்து நம்ம உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 30 days மாற்றி எவ்வளோ யூசர் ஓகே, லாஸ்ட் 3 months ஒரு மாற்றி காட்டுற எவ்வளோ யூசர் என்னோடய வெப்சைட்டுக்கு 3 months வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு அதை மட்டும் சும்மா பார்த்துக்குங்களேன். ஏன்னா யூசர் நீங்கள் வந்து லீகலாக வந்து சம் மெத்தடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க, பார்த்து அதுக்கெல்லாம் யூசர் இம்பார்ட்டன்ட். பாருங்கள் லாஸ்ட் 3 months சிடிஆர் வந்து 4.15%, இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோன் இருக்குது. இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நான் ஸ்டார்டிங் சொன்னேன், இன்டெரக்டாக ஒரு சில மெசேஜ் சொல்லுவேன். நீங்கள் லீகலாக யூஸ் பண்ணிங்கன்னா பேசி சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணும் தெரியுதுங்களா. 69,500 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 2880 ஆடுகளுக்கு நடந்திருக்கு.
தென் பேஜ் அட்மின் சிபிசி ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு $18.64 தென் சிபிசி 0.45 இம்ப்ரெஷன் 2,08,000 இம்ப்ரெஷன் வந்து ஆவரேஜாக நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. தென் பேஜ் சீட்டே 4.15% இது வந்து 100% சைடு சேவ்ஸ்லாம் இருக்குது ஓகேவா. சரி இதை நான் டுடேக்கு வச்சிடறேன் மறுபடியும். எனவே நண்பா வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து வந்துடுச்சு உங்களுக்கே தெரியாம 29 நிமிஷம் அவரேஜ் பண்ணி வந்துட்டோம் 30 மினிட்ஸ்க்குள்ள. தென் நான் ஃபைனலாக வீடியோ முடிக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீலான்சிங் மட்டும் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தென் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம், அப்ரூவல் இருக்கு, அதேமாதிரி சர்வீஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது. முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது சரிங்களா. வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பிகினஸ் ஆனால் எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னே தெரியாது ப்ரோ, ஆனால் பட் உங்களுக்கு கண்டென்ட் வாங்கி லேர்ன் பண்ணலாம்னு இருக்கா அப்படின்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அதன் மூலிமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனிவே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிற மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனிவே பை பை நண்பா.